Hi friends, welcome to tutorjoes.com. நம்ம PHPல அரேல யூஸ் பண்ணுற இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அரே யூனிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு அரேக்குள்ளே நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்போம். அது நியூமரிக் வேல்யூஸாக இருந்தாலும் ஓகே, ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், நம்ம கொடுத்துருக்க வேல்யூவில் ரெப்பிடேஷன்ஸ் இருந்தாலோ டூப்ளிகேஷன்ஸ் இருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக் வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அரே யூனிக் அப்படிங்கிற இன்பில் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அரேயில் நான் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்னால் கொடுத்துக்கிறேன். நியூமரிக் வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு நம்ம செப்பரேட்டுக்கு ஜஸ்ட் கமா யூஸ் பண்ணால் போதும், நம்ம குவட்டேஷன்ஸ் நீட் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா, இங்கே நான் வேல்யூஸ் கொடுக்குறேன், எண்டில் செமிகோலன். இப்போ நான் வந்து ரிப்பீட்டட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், 1 and 5, அந்த ரெண்டு வேல்யூவும் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல 1 more வேரியபிள் நான் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் அப்படின்னு 1 more வேல்யூ ஒன்று டிக்ளேர் பண்ணி அதில் இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன், அரே அண்டர்ஸ்கோர் யூனிக். அண்ட் அதுக்குள்ளே எந்த வேரியபிளில் இருக்க வேல்யூஸ் நமக்கு வேணும், நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூஸ்லேருந்து டூப்ளிகேட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணும். அண்ட் ஃபைனலாக ப்ரிண்ட்டில் ப்ரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர். இப்போ நமக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணிக்கலாம். அண்ட் செமிகோலன் சேவ் பண்ணிக்கோங்க, ப்ரௌசரில் உங்கள் பேஜை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அந்த 1 வந்து ரிப்பீட் ஆகலை அண்ட் 5 ரிப்பீட் ஆகலை. ஸோ 1, 4, 5, 8, 6 இந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷன் அண்ட் டூப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரே யூனிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த வேரியபிள் மட்டும் தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம், அதில் இருக்க அந்த இன்பில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸில் இருக்க டூப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ். ரிமைனிங் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.